35 வயசு உள்ள ஒரு பெண்மணி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. டாக்டர், நான் வெயில்ல போனா தலைவலி வருது, சவுண்ட் கேட்டா தலைவலி வருது, கண்ணுக்குள்ள மின்னல் மாதிரி தெரிக்குது, கண்ணுக்குள்ள பிளாஷ் அடிக்கிற மாதிரி இருக்கு, தலைவலி வரும்பொழுது வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு இருக்கு, வாந்தி எடுக்கிறேன் அப்படின்னா ஓரளவுக்கு தலைவலி ரிலீஃப் ஆகுது, சாப்பிடாம இருந்தா எனக்கு தலைவலி வருது, கிரௌட்ல போனா எனக்கு தலைவலி வருது, தியேட்டருக்கு போனா எனக்கு தலைவலி வருது, அந்த தலைவலியும் ஒரு பக்கம் மட்டுமே வருது, மாறி மாறி வருது, அதுவும் இல்லாம தலைவலி ஆனது புருவத்தில் ஆரம்பிச்சு கழுத்து வரை மின்னல் மாதிரி பரவுது, என்னால அந்த வலியை தாங்கவே முடியல, மாசத்துல ஒரு 4 நாள் 5 நாளாவது இந்த தலைவலி வந்துருது, வாரத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி இந்த தலைவலி வந்து வந்துருது, நான் என்ன மெடிசன் எடுத்தாலும் எனக்கு இந்த வலி குறைய மாட்டேங்குது, இந்த வலி மாத்திரையினால எனக்கு வந்து வயிறு வலியும் சேர்ந்து வருது, கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுனாலும் எனக்கு தலைவலி வருது, நேரத்துக்கு சாப்பிடுறத அப்படின்னாலும் தலைவலி வருது, இந்த தலைவலி எனக்கு கவலையை கொடுக்குது, ஏற்கனவே இருக்க குடும்ப பிரச்சனைனாலையும் பொருளாதார சிக்கல்னாலையும் அதுவே எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு, இப்ப இந்த தலைவலியும் சேர்ந்து இருக்கிறதுனால என்னால நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு ரிலீஃப் ஆகல அப்படின்னு சொன்னா கேட்டிருக்காங்க. எந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க கடைசியா சொன்னதுதான் நீங்க முதல்ல பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஃபேமிலி டென்ஷன், எக்கனாமிக்கல் டென்ஷன் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த பிரஷர்னால கூட, அந்த குழப்பத்தினால கூட, அந்த பயத்தினால கூட உங்களுக்கு தலைவலி வரலாம். ஃபர்ஸ்ட் நீங்க டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்து குறைச்சிக்கணும். நல்ல தூக்கம் வந்து அவசியம் உங்களுக்கு, நல்லா நீங்க தூங்கணும். இப்ப நீங்க சொன்ன அனைத்து அறிகுறிகளும் மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலியின் அறிகுறிகள். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்து குறைச்சிக்கணும், டைம்க்கு கரெக்டா சாப்பிடணும், தியேட்டர் அல்லது நெரிசலான இடத்துக்கு போறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க, பாடியில வந்து நீர் சத்து குறையாம பாத்துக்கோங்க, நிறைய காய்கறி கீரை பழங்கள் வந்து சேர்த்துக்கோங்க, சத்தான ஆகாரங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க, தலைவலி வருது அப்படின்னா அமைதியா ஒரு இருட்டு ரூம்ல சத்தமே இல்லாம படுத்துக்கோங்க, 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வலி குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, வலி நிவாரணி மாத்திரைகள் அதிகமா போடும்பொழுது வயிறு புண்ணாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அதனால வலி நிவாரணி மாத்திரைகள் அதிகம் சாப்பிடாதீங்க. உங்களுக்கு அப்படி மைக்ரைன் ஹெட்ஏக்கு ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னா நீங்க ஹோமியோ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஹோமியோபதி மருத்துவத்துல நோயின் அறிகுறிகளுக்கு ஏற்ற ஹோமியோபதி மருந்துகள் மைக்ரைன் ஹெட்ஏக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ நீங்க தயங்காம ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, அதற்கான நல்ல பலனை பெறுங்க. சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.